ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுக தலைவர் கருணாநிதிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டப்ப கட்சியை சிறப்பாக செயல்படுத்துறதுக்காண்டி செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவங்க தான் ஸ்டாலின். அதுக்கப்புறம் ஸ்டாலின் கட்சியை தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்திட்டு வந்தாங்க. கருணாநிதியோட உடல்நிலை ரொம்ப மோசமானப்ப திமுக கட்சியோட பொதுக்குழுவை கூட்டி கட்சியோட தலைவர் பொறுப்பை ஏற்க இருந்தாங்க ஸ்டாலின். ஆகஸ்ட் 19 திமுக பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடக்கிறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் கருணாநிதியோட மறைவை அடுத்து இந்த பொதுக்குழு கூட்டம் இப்போதைக்கு நடக்காது அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கட்சியோட தலைவர் பொறுப்பை ஐயா துறை ஏற்க இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த ஐயா துறை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, ஸ்டாலின் தான். கருணாநிதி தன்னோட மகன்களுக்கெல்லாம் எப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா தன்னோட முதன் மகனுக்கு தன்னோட தந்தையோட பேரை தான் வச்சிருக்காங்க. கருணாநிதியோட தந்தை பேர் முத்துவேலன், அவங்களோட பேர்லேருந்து முத்து அப்படிங்கிறது தான் தன்னோட முதன் மகனுக்கு வச்சிருக்காங்க. ரெண்டாவது மகனுக்கு பார்த்தீங்கன்னா கருணாநிதியோட அரசியல் குருவான அழகிரி சாமி, அவங்களோட பேர்லேருந்து அழகிரி அப்படின்னு வந்து தன்னோட ரெண்டாவது மகனுக்கு வச்சிருக்காங்க. கருணாநிதி தன்னோட மூணாவது மகனுக்கு ஐயா துறை அப்படின்னு தான் பேர் வைக்கலாம்னு இருந்தாங்க. ஐயா அப்படிங்கிறது பெரியாரை குறிக்கும், துறைங்கிறது அண்ணாவை குறிக்கும். பெரியார் மேலையும் அண்ணா மேலையும் இருந்த மரியாதையாக ஐயா துறை அப்படின்னு பேர் வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனால் ஸ்டாலின் பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா ரஷ்ய கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்டாலின் வந்து இறந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் மேல இருந்த பற்றால கருணாநிதி தன்னோட மூணாவது மகனுக்கு ஸ்டாலின் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.